ஹாய் ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். மாராணி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். என்னோடய வீடியோவை தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முலாம்பழம் வச்சு தான். ரொம்பவே டேஸ்டியான முலாம்பழம் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். இந்த சம்மர் சீசனில் முலாம்பழம் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ நான் ஒரு முலாம்பழம் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு மேல் தோட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி சீட்ஸ்லாம் நமக்கு வரும். அதோட விதையெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சம்மர் சீசனில் முலாம்பழம் சாப்பிட்றது ரொம்பவே உடலுக்கு குளிர்ச்சியை தருது. இந்த மாதிரி வெயில் நேரத்தில் நம்ம தினமும் நீச்சத்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரி முலாம்பழம், வெள்ளரிப்பழம் இதெல்லாம் நம்ம டெய்லியும் எடுத்துக்கிறது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தந்து சிறுநீரக பிரச்சனை வராமல் நம்ம பாதுகாக்குது. ப்ரெக்னன்சி லேடிக்கில் ரொம்பவே அருமையான ஒரு பழம் இது. ப்ரெக்னன்சி டைம்லாம் நீச்சத்து குறைவாயிடும். அந்த நேரத்தில் வந்து இந்த முலாம்பழம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நீச்சத்தை அதிகரித்து கர்ப்பப்பையில் உள்ள நீச்சத்து அளவை கூட்ட இந்த பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ விதைகள்லாம் எடுத்து ஒரு பவுலில் வச்சாச்சு. இப்போ முலாம்பழத்தில் உள்ள சதை பகுதியெல்லாம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இந்த முலாம்பழம் நல்லா பழமாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம சதை பகுதியில் நல்லா எடுத்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இது அப்படியே சாப்பிட்லாம். சதை கூட நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த முலாம்பழம் தோலை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். ரொம்ப அழகான ஷேப்பில் பவுல் மாதிரி வந்திருக்கு முலாம்பழம் தோல். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம முலாம்பழம் வச்சு இன்றைக்கி அருமையான ஒரு மில்க் ஷேக் செஞ்சிட்ருக்கோம். நம்ம வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ராயெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கும் நம்மளுக்கும். இந்த முலாம்பழம் ரேட்டும் நமக்கு ரொம்பவே கம்மியாக கிடைக்குது. கண்டிப்பாக உங்கள் கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க வரவங்களுக்கு. இப்போ முலாம்பழ சதைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜூஸர் ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஜூஸர் ஜார் இப்போ எடுத்துக்கலாம். நம்ம அதில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு முலாம்பழத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச முலாம்பழத்தை கொஞ்சமாக தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லா முலாம்பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இனிப்புக்கு நம்ம 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த இனிப்பு போதுமானது. உங்களுக்கு அதிகம் வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப் மில்க் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழந்தைகளுக்கு கொடுக்குறங்காட்டிக்கு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்தலை. நான் பழத்தை முலாம்பழத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் எடுத்தங்காட்டிக்கு கந்த ஜில்லே போதுமானதாக இருந்தது. நீங்கள் தேவைப்பட்ட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நமக்கு முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முலாம்பழம் பவுல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண முலாம்பழம் சீஸை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முலாம்பழம் ஜூஸை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பவுலில் 1/4 அளவு நம்ம ஜூஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு கிடைக்குது. நான் இன்றைக்கி மில்க் மிஸ்ட் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தங்காட்டிக்கு நல்லா கூலாக இருக்குது. இதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். முலாம்பழம் ஜூஸ் மேலே நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீமுக்கு மேலே நம்ம இப்போ நட்ஸை சேர்த்துக்க போகிறோம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பிஸ்தாவை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நட்ஸு சேர்த்துறாங்காட்டிக்கு இந்த மில்க் ஷேக் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக்காக இருக்கும். இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை சேர்த்துக்கலாம். நான் முந்திரி முழுசு முழுசாக போட்டிருக்கேன், சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக வேணும்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தா மேலே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்த போகிறோம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீமுக்கு மேலே மீதி இருக்கிற பிஸ்தாவை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையான சூப்பரான முலாம்பழம் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக்கு. முலாம்பழம் மில்க் ஷேக்கில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் நட்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. முலாம்பழம்
மில்க்ஷேக்கு செஞ்ச உடனே அப்படியே சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப யாமியாக இருக்கும். நான் இதுக்கு மேலே மாதுளம்பழம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி செஞ்ச மில்க்ஷேக் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி நீர்ச்சத்துள்ள பழங்கள்லாம் வாங்கி நம்ம உடலுக்கு தேவையான நீச்சத்தை பெற்று ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய வீடியோவை இது முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.